வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க, அனாவசியமாக வெளியில் போக வேண்டாம். அப்படி போனாலும் மாஸ்க் கூட போங்க, போயிட்டு வந்தோடனே ஹேண்டை வந்து சானிடைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களோட டர்ன் வரும்போது வேக்சின் போட்டுக்கோங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 12th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க் அலாட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்சராக தான் நமக்கு இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. பொதுவாக நம்ம நியூஸ் அப்டேட்ஸ் போகிறதில்ல, பட் இது வந்து நியூஸையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயன்றதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீமில் முக்கியமான உறுப்பினர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செக்ரட்டரி காக்கர்லா உஷா மேம், ஐஏஎஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி செயலாளர், அவங்க செக்ரட்டரியாக இருக்காங்க, அவங்க பேர் வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸ் சார். அதே மாதிரி சென்னை யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் டாக்டர் கௌரி மேடம், சரிங்களா? இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேர் எடுத்தவங்க, சரியான டிசிஷனை எடுப்பாங்க அப்படின்னு இது வரைக்கும் அறியப்பட்டவர்கள். ஸோ இவங்க தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீமில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர்களையும் டீமில் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த தலைமை ஆசிரியர்கள் நேம் வந்து எப்படி இன்றைக்கி யூனிக்குள்ளே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டீம் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 12th மார்க்கை எப்படி அலாட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை ரெடி பண்ண போகிறாங்க, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு என்னென்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க மார்க் அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை எடுத்துக்குவாங்கன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி, முக்கியமான ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்ச் 11 முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து பண்ணாங்க. அப்பயும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க, பட் இப்போ கிட்டத்தட்ட வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆகப்போகுது. இப்போ வரைக்கும் அவங்களோட ரிசல்ட் வந்து இன்னும் கவர்மெண்ட் சமர்ப்பிக்கலை. இது ஏன்றது தெரியல, ஒருவேளை ஆட்சி மாற்றதுனால எதுவும் நடந்துருச்சா அப்படின்றது தெரியல. ஸோ அந்த ஒரு ரிசல்ட்டும் இன்னும் நமக்கு வேண்டும், சரிங்களா? இப்போ 12th வரும் ஸ்டூடெண்ட்ஸ், 12th பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு வரைமுறையாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th எக்ஸாம் ரிசல்ட் மார்க், தட் இஸ் இப்போ நீங்கள் 12th பாஸ் அவுட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அதில் கிடைச்சிருக்கக்கூடிய மார்க். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, 11th ஆல்ரெடி வந்து போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு, ஒரு எக்ஸாம் தவிர மிச்சம் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமையும் மார்க்கில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 12th பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 மார்க்கில் 70 மார்க் தான் நீங்கள் எக்ஸ்டர்னலாக எழுதி வாங்க போகிறீங்க தியரட்டிக்கல் எக்ஸாம். மிச்சம் 30 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க் ப்ராக்டிக்கல், 10 மார்க் இன்டர்னல். ஸோ இந்த 30 மார்க், ஏன் 30 மார்க் நான் சொல்கிறேன்னா, 12th பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. யாருமே கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 20 மார்க் போடுறதுலையும் ஸ்கூல் மூலமாக போடக்கூடிய இன்டர்னல் மார்க் போடுறதுலையும் எந்த சிக்கலும் இருக்காது, சரிங்களா? அப்படி பார்த்தா 100க்கு 30 மார்க் இருக்குது. ஆனால் பொதுத் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டது அல்லது அப்படின்ற போஸ்ட்போன் பண்ணல, ரத்து பண்ணிட்டாங்க. அதனால் எல்லா மாணவரையும் ஆல் பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ யாரும் ஃபெயிலியர் ஆக போகிறதில்ல. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட்டாக இருக்கட்டும் ஜேஇஆ இருக்கட்டும், இன்னும் அந்த எக்ஸாமும் கன்சிடரேஷனை பற்றி இன்னும் கவர்மெண்ட் எதுவும் சொல்லலை. பட் நாங்கள் வந்து நம்ம கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்போஸ் நீட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் பயங்கரமாக போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ நீட்டாக இருக்கட்டும் ஜேஇஆ இருக்கட்டும், அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கணுன்னா மினிமம் 50 மார்க் எடுத்தால் தான் பங்கெடுத்துக்க முடியும். இது போக நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கலந்துக்கிறதுனா 40 மார்க் மினிமம் வேணும், சரிங்களா? 40 to 50 மார்க் அதையும் நம்ம கன்சிடரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, சிபிஎஸ்இ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 12 பேர் அடங்கிய ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான மார்க்கிங் ஸ்கீம் அலாட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உற்று நோக்குவாங்க. சப்போஸ் அதிலிருந்து சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குன்னா அதையும் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் என்னென்ன பிரச்சனைகள், இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன, அல்லது நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th சுமாராக படிச்சுட்டு இருப்பாங்க. 12th வரும்போது 11th 12th வரும்போது கோர் சப்ஜெக்ட் எடுத்து மெச்சூர்ட் ஆகி நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ 10th மார்க் குறைய எடுத்த மாணவர்கள் 12th மார்க் குறைய எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா 9th வரைக்கும் நானே வந்து ஒரு சுமாரான ஸ்டூடெண்ட் தான் 10th 11th 12th அதுக்கப்புறம் காலேஜில் தான் நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து 10th ஸ்கோர் குறைவாக எடுத்துக்கக்கூடிய மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் அதிகமாக எடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகுன்றது கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, போன வருஷம் ஃபெயில் ஆகிட்டு ப்ரைவேட், அதாவது தனித்தேர்வுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்ன கதி அப்படின்றது இன்னும் தெரியல. அதேமாதிரி முழுக்க முழுக்க ப்ரைவேட்டாகவே எழுதக்கூடிய மாணவர்கள் உடல் உபாதைகள்னால அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்க காரணத்தினால நேரடியாக 12ஆம் வகுப்பு எந்த பள்ளியிலும் படிக்காமல் நேரடியாக எழுதக்கூடிய ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கம்ப்ளீட்டாக தெரியல. ஏன்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த குவார்ட்டர்ல எக்ஸாம் எழுதிருக்க மாட்டார், எந்த ஆஃபில் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ப்ராக்டிக்கல் எதுவுமே கிடையாது, சரிங்களா? அப்போ அவருக்கு எப்படி மார்க் போட போகிறாங்க? இல்லை அவங்களுக்கு தனியாக எக்ஸாம் நடத்த போகிறாங்களா? அப்படி எக்ஸாம் நடத்தினா எப்போ நடத்துவாங்க? ஏன்னா
நிறைய கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இந்த எக்ஸாமுக்கு போக போகிறாங்க, தட் மீன்ஸ் எப்படி எக்ஸாம் நடத்த போகிறாங்க, இவங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறம் அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒரு மாணவர் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து உடன்குடின்னு நினைக்கிறேன், உடன்குடியே காயல்பட்டின மந்தர், அவர் மிகப்பெரிய மெசேஜ் அனுப்பியிருந்தார். ரொம்ப உருக்கமாக, எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இருக்கேன், டென்த்து எழுதிட்டேன், இப்போ டுவெல்த்து எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ரெண்டு வருஷமாக என்னை அலக்கழிச்சிட்டே இருக்காங்க, எனக்கு மார்க் எழுத முடியல அப்படின்றாரு. ஸோ அப்துல் ரஹ்மான் உங்களுடைய கருத்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே இதை இதை இது சம்மந்தப்பட்ட யாராவது வக்கீல்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவர் கேஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ என்னோடய லாயர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே கேஸ் போட்டால் கூட இது வந்து கவர்மெண்ட்டுடைய பாலிசி பேஸ்டு டிசிஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அகைன்ஷா வராது அப்படின்ற மாதிரி, கேஸோட முடிவு வந்து அகைன்ஷா வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு கேட்கணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.